தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையை பொறுத்தவரை படிப்படியாக உயரக்கூடும். எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அது சொல்ல பார்க்க போகிறோம். வானிலை முழுமையை கிளங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 27ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 29ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலம் பெறக்கூடும். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 25ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 26ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 24 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில் 27ஆம் தேதி தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 28ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையடிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் 28ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு அறிவித்தப்படுகிறார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை பரங்கிப்பேட்டை மற்றும் தொண்டியில் 33.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை நாமக்கல்லில் 17.5 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையானது சென்னை மாவட்டம் அடையார் 8 செமீட்டர் பதவியுள்ளது. சென்னை மாவட்டம் தரமணி ஏஆர்ஜி 7 செமீட்டர் பதவியுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி, பெரம்பலூர் மாவட்டம் இறையூர், சென்னை மாவட்டம் பெருங்குடி தலா 5 செமீட்டர் பதவியுள்ளது. சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் கோடம்பாக்கம், சேலம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டி தலா 3 செமீட்டர் பதவியுள்ளது. சென்னை மாவட்டம் மதுரவாயல், கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி, சென்னை மாவட்டம் திருவிகா நகர், சென்னை மாவட்டம் ஆலந்தூர், ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பாளையம், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பத்தட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் போளூர், தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர், காஞ்சிபுரம் மாவட்டம் சத்யபாமா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு, கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை, சென்னை மாவட்டம் எண்ணூர் ஏடபிள்யூஎஸ், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நெத்தியாறு, திருப்பத்தூர் மாவட்டம் தாலுகா அலுவலகம் திருப்பத்தூர், கடலூர் மாவட்டம் மீமாத்தூர், திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, சேலம் மாவட்டம் வீரகனூர், கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தாறு அணை பொதுப்பணித்துறை, திருவள்ளூர் மாவட்டம் சிங்குன்றம், செங்கல்பட்டு மாவட்டம்